Hello guys, ellarkum vanakkam. This is Anandi. This is Ryaan. Welcome to our channel. Ryaanudan. Naan. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன போட்டு தலைக்கு குளிச்சோம்? அரப்பு தேச்சு நீ குளிச்சோம். பாத்தீங்க முடி செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல அழுக்கு போயிடுச்சு. நல்ல அந்த என்ன சொல்றது? அந்த பஞ்சு மாதிரி இருக்கு முடி. சூப்பரா இருக்கு பாருங்க. அரப்பு தேய்ச்சி குளிச்சோம். நான் வந்து எப்படி நான் அரப்பு ரெடி பண்ணுவேன் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எப்படி அரப்பு அரைப்பேன்னா, ஒரு பாருங்க, ஒரு 4 செம்பருத்தி இலை அண்ட் செம்பருத்தி பூ, இந்த அரப்பை வந்துட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கணும். பிச்சு போட்டு நான் மிக்சியில் அரைச்சு அப்ளை பண்ணிடுவேன். அதை பிச்சு போட்டு எப்படி அரைக்கணும்னு காட்டுறேன். நல்லா அரைச்சிட்டேன். இந்த ஜாரு ஃபுல்லா இலை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நான் அரைச்சேன். அரைச்சிட்டோன்னா நான் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் கிடைச்சிரும் பாருங்க. நல்லா நுர நிறையா கிடைக்கும். நல்லா ஷாம்பு மாதிரி இருக்கும். இதை வந்து தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்கால்ப்ல எல்லாம் படுற மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆர் 15 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நீங்க நல்லா முடி அலசிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். முடி நல்ல அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் போயிடும். நாங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ வில்லேஜில் இருக்கனால எனக்கு ஃப்ரெஷ்ஷான தலை கிடைக்குது. அதனால நான் ஃப்ரெஷ்ஷாகவே பிடிச்சி அரைச்சிருது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை நீங்கள் சிட்டி சைடில் இருந்தீங்க அப்படின்னா இந்த இலையை வந்துட்டு பொடி காய வச்சு அது பொடியாக கூட பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடையில் கூட கிடைக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்லை நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரப்பு தேய்க்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தலைமுடி கொட்டுறது குறையும். உடம்பு கொஞ்சம் கூலாகும். ஸோ வீக்லி டுவைஸ் நம்ம இந்த மாதிரி அரைச்சு குளிச்சுட்டு வரலாம். வந்தால் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது.